அனைவருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் வதிலை பிரதாபன், மும்பையிலிருந்து. இந்தியாவில் மராத்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மும்பையில் வசித்து வருகிறேன். மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றத்தினுடைய தலைவராக இருக்கின்றேன். இந்த காணொளி பதிவிட வேண்டிய தேவை என்னவென்று சொல்ல வேண்டுமே. ஆனால் இன்றைய தினத்தில் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு இசை விருந்தை பல ஆண்டுகளாக அளித்து வந்து அவர் மறைந்தும் நம்மோடு வாழ்கின்றிருக்கக்கூடிய இசை சக்கரவர்த்தி ஐயா டி.எம். சவுந்தரராஜன் அவர்களுக்கு அவருடைய பிறந்த நாளை ஒட்டி அவர் மீது நம்மை போன்றவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடாக பல்வேறு பகுதிகளிலே காணொலிகளை பதிவேற்றம் செய்து ஆங்காங்கே பரப்பி வருகிறார்கள் என்று அறிவிக்கப்படுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த வகையிலே எனக்கு கிடைத்த வாய்ப்பாக நான் என்னுடைய கருத்துக்களை சொல்வதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். சிங்கப்பூர் மண்ணிலே வசித்து வந்தாலும் திராவிட செல்வன் என்ற பெயருடைய அருமை சகோதரர் ஐயா டி.எம். சவுந்தரராஜன் அவர்கள் மீது வைத்திருக்கின்ற பற்றும் ஒழிவுணர்வும் இசையினாலும் மிகவும் வியக்க வைக்கின்றோம். நாடு விட்டு நாடு சென்றாலும் கூட அல்லது அங்கேயே வசித்து வந்தாலும் கூட இவரை போன்று வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்களை எல்லாம் ஒன்றிணைக்கக்கூடிய மொழியின் பால் ஒன்றிணைக்கக்கூடியவர்கள் ஒரு கருவியாக ஊடகமாக டி.எம்.எஸ் அவர்கள் இருந்து வந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பதை எவரால் மறுக்க முடியும். அவருடைய தொடக்கத்திலே அவர் திரைத்துறையிலே இணைந்தது பாடல்களுக்கு ஏற்ற வரிகளுக்கு ஏற்ற குரல் கொடுத்தது இதையெல்லாம் நாம் நாங்கள் அங்கே சொல்லப்பட்டு அறிந்திருக்கிறோம். இருந்தால் நடிகத்திலும் சிவாஜி கணேசனுடைய தூக்கு தூச்சி படம் தான் அந்த படத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களையும் பாடுகின்ற வாய்ப்பை அவர் பெற்றதனால் அங்கே அடுத்தடுத்து வந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்து வந்த நடிகர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றார் என்பதெல்லாம் நாம் அறிந்தது தான். இவரிடம் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிடத்தக்க தன்மை திறன் என்று உண்டு. என்னவென்று நான் சொன்னவையால் பாடல்கள் இசைக்கேற்று பாடுவதும் அதை திரைப்படமாக்குவதும் ஒளிநாடாக்களிலோ அல்லது அந்த இசைத்தட்டுகளாகவோ கேட்டு வந்த காலமெல்லாம் மாறி காலத்துக்கேற்ற மாற்றங்களிடம் அவர்களுடைய குரல் உலகெங்கும் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் பரவி வருதலை அறிவியல் ரீதியாக நாம் பெற்றிருக்கின்ற இந்த வசதியை எடுத்து எண்ணி மகிழ்கின்றோம். என்றாலும் ஒருவருடைய பாடலானது ஒருவருடைய குரலானது ஒருவருக்கு மட்டும் ஒத்த குரலுடையதாக இருக்கலாம். ஆனால் ஐயா டி.எம்.எஸ் அவருடைய பாடல்கள் எல்லாம் திரைத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு கலைஞர்களுக்கு நடிகர்களுக்கு மக்கள் தலை வங்கி ராமச்சந்திரன் அவர்களாக இருந்தாலும் சரி, நடிகர்களும் சிவாஜி கணேசன் அவர்களாக இருந்தாலும் சரி, மக்கள் கலைஞர் ஜெயசங்கராக இருந்தாலும் சரி, லட்சிய நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்களாக இருந்தாலும் சரி, நவரச நாயகன் முத்துராமன் அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது நகைச்சுவை வேடங்களிலே நகைச்சுவை சக்கரவர்த்தியாக இருந்து இன்று நம்மால் நினைவுறப்படுகின்ற நாகேஷ் அவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு பாடுகிற பொழுது அப்படியே ஒத்துப்போகிற அளவுக்கு இந்த குரலோடு அப்படியே இணைந்துவிடுவார். படம் பார்ப்பவர்கள் பார்க்காதவர்கள் கூட பாட்டை மட்டும் கேட்டவுடன் இது யாருக்காக பாடியிருப்பார்
என்று நாம் உணர்கின்ற வகையிலே அவருடைய குரல் இருக்கும். அந்த அளவுக்கு வரிகளை உள்வாங்கி நடிகனுடைய உடல் மொழி என்று சொல்வார்கள், அதற்கேற்று எப்படி பாடினால் அவருக்கு ஒத்துப்போகும் என்று கருதி அதற்கேற்றார்போல் தமது பாடலை வழங்கி வந்ததிலே அவருக்கு இருந்த சிறப்பு அதுதான். அதனால் தான் இன்றும் மறைந்தும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இரண்டு பெரும் நடிகர்கள் என்று சொன்னால் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், நடிகத்தில் சுவாஜினேசன் அவர்கள் அவருடைய படங்களிலே அதிகமாக பல கூடுதலாக பல பாடல்களை பாடி காதல் பாடலாக இருந்தாலும் சரி, துயர பாடல்களாக இருந்தாலும் சரி, நகைச்சுவை பாடல்களாக இருந்தாலும் சரி, மொழி உணர்வு ஊற்றும் பாடல்களாக இருந்தாலும் சரி, குடும்ப அக்கறையோடு எடுத்துக் கொள்ளப்பட்ட பாடல்களாக இருந்தாலும் சரி, சமூக அக்கறையோடு எடுத்து சொன்ன பாடல்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஆன்மீக வழியில் இருக்கக்கூடிய பாடல்கள், எதுவாக இருந்தாலும் இவர் அளவுக்கு மக்களை சென்றடைந்த பாடல்கள் யாருமில்லை என்று நான் சொல்ல வேண்டும். எந்த நாட்டில் சென்றாலும் பழையவர்கள் அதிகமாக விரும்பி கேட்கின்ற பாடலாக இருப்பதனையும் நாம் கண்டிருக்கோம், காண்கின்றோம், கண்டு மகிழ்கின்றோம். அதனால் தான் என்னவோ நான் தலைவராக இருக்கக்கூடிய எங்களுடைய அமைப்பானது மராத்திய மாநில தமிழ் எழுத்தாளர் மன்றத்திலே கலைப்பிரிவு என்று நாங்கள் வைத்திருக்கிறோம். அதிலே வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திலே 10ஆம் நாள் ஐயா டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா பட்டிமன்றம் வைத்திருக்கிறோம். அங்கே மிகப்பெரிய நல்ல உரையாற்றல் மிக்க பேச்சாளர்களும் பாடல்களும் கலந்து கொண்டு அவரை நினைவு கொண்ட வகையில் அந்த ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது அவர் மீது நாங்கள் வைத்திருக்கின்ற அன்பை வெளிக்காட்டுவதற்கு ஒரு சரியான ஒரு தருணமாக நாங்கள் கருதுகிறோம். இவருடைய பாடல்கள் எல்லாம் பொழுதுபோக்காக நாம் கேட்டுவிட்டு மறைந்து வருகிறோம். எத்தனையோ பேராசிரியர்களும் அறிஞர் பெருமக்களும் சொற்பொழிவாளர்கள் எல்லாம் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நாங்கள் என்னதான் மணிக்கணக்கிலே பேசி மக்கள் மனங்களிலே சொல்ல விரும்பக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சொல்ல முடியாமல் தவிக்கின்ற பொழுது இவர் ஒரு பாடல் மூலமாக என்ன சொல்ல வருகிறோமோ மிகப்பெரிய இலக்கிய சிந்தனையை கூட மனிதர்களுக்குள் பதிய வைக்கக்கூடிய ஆற்றல் மற்றவர்களுடைய இந்த குரல் அத்தது வலிமை நிறந்தது பாடல் வழியாக நிறைந்த சொற்களை மக்கள் மனங்களிலே பதியமிட்டு சென்றிருக்கிறார். எனவே அறிய கிடைக்காத பல செய்திகளை மக்கள் தாங்கியிருக்கிறார்கள் என்று பேசுவதை நாம் கண்டிருக்கிறோம். பேராசிரியர்கள் மக்களும் தமிழாசிரியர்களும் கூட சொல்வதுண்டு, நாங்கள் என்னதான் சொன்னாலும் நுழையாத சிந்தனைகளெல்லாம் லகுவாக பாடல் மூலமாக மனதிற்கு பதிவு செய்து சென்ற மிகப்பெரும் பெருந்தவன் ஐயா சவுந்தரராஜன் அவருடைய பிறந்த நாள். இந்த நாளிலே இசை நெசிரிலும் அவர் மீது அக்கறை கொண்டுள்ள அங்குள்ளம் கொண்டுள்ள அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இவருடைய பாடல்களை சொன்னால் மனது இதமான ஒரு சூழலை பெறும் என்பது மறுக்க முடியாத ஒன்று. ராமச்சந்திரன் அவர்களாக இருந்தாலும் சரி, சிவாஜி கணேசன் அவர்களாக இருந்தாலும் சரி, ஜெமினி கணேசன் ஐயா அவர்களாக இருந்தாலும் சரி, அனைத்து நடிகர்களுக்கும் பாடி அந்த படத்தை அவருடைய பாடல் மூலம் உயர்த்தி பிடித்த ஆற்றலும் அவருடைய குரலுக்கு இருந்தது என்பதை எவராலும் மறுக்க முடியாது. அத்தகைய சிறப்பு மிகு குரலுக்கு சொந்தக்காரி இன்று அவர் நம்மிடையே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தமிழ் பேசக்கூடிய கடைசி மனிதன் இருக்கின்ற காலம் வரை இவருடைய பாடல்கள் தொடர்ந்து மனங்களிலே பதிந்திருக்கும், இவரை நினைந்திருக்கும் என்பதனை நாம் தெளிவாகவே உணர்வோம். அத்தகைய சிறப்பமது குரலுக்கு சொந்தக்காரர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளிலே இசைக்கு
மதிப்பளிக்கக்கூடிய நாம் தமிழ் மொழி இயல் இசை நாடகம் என்று சொல்வோம். இசைத்தமிழும் கொண்டிருக்கிறது. இந்த திரைத்தமிழிலே இசைத்தமிழை மூலமாக திரைத்தமிழிலே இலக்கிய தமிழை கொண்டு வந்த பெருமையும் அழைச்சார். கவிஞர்களுடைய எழுத்துக்களுக்கெல்லாம் ஈரோட்டமாக அமைந்த அவருடைய பாடல்கள் மக்கள் மனங்களிலே நீங்காத நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் கண்டறிகின்றோம். அத்தகைய சிறப்புமிகு பாடகனும் இந்த நாளிலே நாம் வணக்கம் சொல்வோம். நம்மை இதமான ஒரு சூழலுக்குள் தள்ளியிருக்கக்கூடிய அந்த நல்ல நெஞ்சத்திற்கு நன்றியை சொல்வோம். நம்முடைய செயல்களிலே இசையின் வாயிலாக தமிழ் மொழியின் சிறப்படை நம்மிடையே பரப்பி சென்ற அந்த நல்லுள்ளத்திற்கு மனமகிழ்ந்த நன்றியை சொல்லி அவரை விரும்புகின்ற அத்தனை நல்லுறவுகளுக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்தேன். நன்றி, வணக்கம்.